அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அஞ்சு விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அஞ்சு விதமான சட்னி இப்போ எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இதனுடைய அளவுலாம் வீடியோ கீழே வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. காரத்து வந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், அதோட பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த அளவில் புளி சேர்த்துடலாம். அதோட தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எதுவுமே வதக்கலை, அப்படியே போட்டு நம்ம அரைச்சிட்டோம். சூப்பராக வேர்க்கடலை சட்னி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை இந்த சட்னியோட சேர்த்துடலாம். சூப்பராக குயிக்காக வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம எல்லாத்தையும் வதக்க போகிறோம். தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து வதக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதோட பூண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து, கடுகு வெடித்த பிறகு காஞ்ச மிளகா சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை இந்த சட்னியோடு சேர்த்துடலாம். சூப்பராக வெங்காயம் தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் சட்னிக்கு தேங்காயில் உள்ள அடியில் உள்ள அந்த கருப்பை எடுத்துருங்க. அப்போ தான் தேங்காய் சட்னி நல்லா ஒயிட்டாக கலராக இருக்கும். கருப்பு வந்தால் கலர் மாறிடும். அடிப்பக்கத்தில் உள்ள கருப்பை எடுத்துருங்க. அதில் பொட்டிக்கடலை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். காரத்து வந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சின்ன துண்டு இஞ்சியை வந்து இதை மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம்.
இது மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொடமிளகாய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுமாரி ரெட் கலரில் கொடமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். சட்னிக்கு தேவையான வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தையும் கொடமிளகாயும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதோட கருவேப்பிலை பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி பொன்னரமாக ஆன பிறகு வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பை வந்து இதிலையே சேர்த்துட்டேன். நல்லா வதக்கிட்டு கொடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொடமிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளியும் சேர்த்து கொடமிளகாய் கருவேப்பிலை புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். கடுகு கடுகு பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து அதோட சேர்த்துடலாம். தாளிப்பை இதோட சேர்த்துடலாம். சூப்பராக டேஸ்டியாக குயிக்காக கொடமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொடமிளகாய் சட்னி தக்காளி தேங்காய் இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க வந்து தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி கொடமிளகாய் சட்னியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கொடமிளகாய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி இந்த மாதிரி ஒரு கட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். அதோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். காரத்து அந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பொடி வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் பொடி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பொடி வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதில் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து கலர் மாறின பிறகு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு பச்சை மிளகாவை இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் புளியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேங்காய் துருவலை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லேசாக வதங்கினா போதும். படம் பாடு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டிலேயே நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கிடும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் இப்போ ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். கொரகொரப்பாக கொஞ்சம் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். தண்ணியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சேர்த்துக்கலாம். பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை சட்னியோட சேர்த்துடலாம். கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த அஞ்சு விதமான சட்னியும் அஞ்சு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பல விதமான சட்னி ரெசிபீஸ் வீடியோலாம் போட போகிறேன். தொடர்ந்து என்னோடய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். என்னோடய சேனலை உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.